வந்துட்டா பாரு. என்ன கௌரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மெட்டி 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 ஒலி தான். என்ன என் மெட்டி ஒலி தானா? ஆமாம், நான் சீரியல் போக ஆரம்பிக்க போகிறேன் மறுபடியும். இல்லைங்க, மெட்டி எடுக்க போகிறேன், அதான் அப்படி சொன்னேன். என்ன கௌரி, வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு இப்போ பரவாயில்லையா? சளி இன்னும் சரியாக மாட்டேங்குதுங்க. டெய்லி கொஞ்சம் சரியில்லை, மாத்திரைலாம் போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அதனால தான் மெட்டி எடுக்கவே போகல, ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு தான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். என்னங்க, போகலாமா? போகலாம். ஏங்க, அந்த மெட்டி மிஸ் ஆனது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அப்படியா? ஏன்னா புதுசு தாங்க, இப்போ தானே நம்ம எடுத்தோம். காணா போயிருச்சா, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கியா? இப்போ நம்ம நாய்க்கடைக்கு போய் எடுக்கிறேன்னு நினைச்சா செலவாகுமேனு கஷ்டம். ஆமாயா, உங்க கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இவருக்கே பாத்தீங்கன்னா அங்க போனவன ஒரு டிஸ்ட் இருக்கு. ஒரு விளக்கனே இல்ல, அது சஸ்பென்ஸ் எனக்கு இல்ல, உனக்காதான் இருக்கும். எனக்கு வந்து அகிர் பகிர் தான் இருக்கும். ஆமா, இங்க பாருக்கதே தேவையில்லாத விஷயத்துல பண்ணிக்கிட்டு இருக்காத. சரியா? இல்ல, இவருக்கு உண்மையாலுமே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்க. ஒரு மெட்டி இருக்குல்ல, இப்ப நம்ம போயிட்டு ஒரு மெட்டி மட்டும் என்ன பிரயோஜனம் ஒண்ணு, அதுல இருந்து எனக்கு ஏதாவது வாங்கி தெரியா? நான் எப்படி எதிர்பார்க்கறேன்னு தெரியும். அந்த மாதிரி எடு, ரொம்ப மொத்தமா எடுத்து போட்றாத. ஏற்கனவே எடுத்து இல்ல, அந்த மாதிரி எடு. கௌரி, ஹாப்பியா? கௌரி ஹாப்பி தானா? ஹாப்பி தானே சொல்லிட்டு மூஞ்சி சுருங்குது. கௌரிக்கு என்னன்னா, இப்போ தோடு வந்து கொஞ்சம் மாற்றணுமா, அதுக்கு அடி போட்டுட்டு இருக்கா. ஆனால் நான் இப்போ வந்தது வந்து 1000 ரூபாய்க்குள்ள சமாச்சாரத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் வந்தது. இங்கே வந்து கௌரி பழைய தோட போட்டு புது தோடு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த டைம் சரியா? மாமா உனக்கு வேற கடையில் முட்டையை எடுத்துறேன். இருங்க, இன்னும் வரல பொருள். இல்லை, ஜிபே பண்ணியிருக்கேன், அதனால பில் செக் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க. அதுக்காண்டி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொன்று கேட்டேன். சொல்லு. சைடு பாதி குத்துறாங்க. ஏ, என்னப்பா கௌரி, நீ இருக்க பாரு கௌரி. ஆனால் கௌரிக்கு வந்து சைடுக்கு அது குத்தணுமா? குத்துறப்ப வலிக்கும்னா, அதுக்காக பயந்துக்கிட்டே குத்தவே இல்லை. சைடுக்கு அது குத்தணும், குத்திடுவோம் கௌரி. அதுக்கு தனியாக செலப்ரேஷன் பண்ணுவோம். சரியா? காது குத்துற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே பண்ணிடுவோம். அது பசங்களுக்கு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போதைக்கு குத்துனா போதும். இல்லை இல்லை, அது நல்ல ஒரு ஃபங்க்ஷனாகவே பண்ணுவோம். கௌரிக்கு வந்து சைடு காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக செலப்ரேஷன் பண்ணுறோம். சரியா? இப்போதைக்கு நம்ம மெட்டியை வாங்கிட்டு இந்த கடையை விட்டு கிளம்புறோம். பசங்க இருக்கனால என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறதுனே தெரியல எங்களுக்கு. அதனால சொந்த பந்தம் கூடு விழா சரி, எனக்கு காது குத்தும் விழா போதும். இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், நம்ம மெட்டியை வாங்கிட்டு கிளம்புவோம். கௌரி அப்படியே லிஃப்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா, எதையாவது அமுக்கி விடலாமான்ட்டு. சின்ன பிள்ளைலேருந்து கௌரிக்கு வந்து லிஃப்டில் போகிறனாவே ஒரு பயம். நான் உடச்சிட்டாச்சு, வெளில போயிருவேன். நீங்க உள்ளே இருங்க.
அப்படியே ரிட்டர்ன் வரப்ப காவிரி படத்துல நல்ல காத்தடிச்சிச்சு, நின்று அப்படியே கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே ரெண்டு போட்டோ எடுத்துருப்பலான்ட்டு நின்னாச்சு. ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து பாலம் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு, பழுது நடந்துட்டு இருந்துச்சு, இதனால ஒர்க் பண்ணிக்கிருந்தாங்க. எங்கே போனாலும் சுற்றிக்கிட்டு தான் போகணும். இப்போ வந்து ரோட்லாம் செம்மையாக போட்டு சூப்பராக இருக்கு. இதுக்கு பஜார் போகணுன்னாலே பிடிக்காதுங்க, ஏன்னா தலையை சுற்றி மூக்க தர்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த பாலம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் போகிறதுக்கே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, காற்று செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் டைம் ஒதுக்கிட்டு இதுக்காக வர முடியல. ஏன்னா என்னடா வந்து ஆற்று பழத்தில் நிற்கிறதுல என்னடா அப்படின்னு இருக்கும். ஸோ எதாச்சுமா நம்ம டே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்படி வரப்போ பார்த்தா இந்த கிளைமேட் அனுபவிக்கணும் அப்படின்னு போல இருந்துச்சு. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஈவினிங் ஆயிடுச்சா எல்லாருமே இங்கே வந்து உட்காந்து நல்லா இந்த இயற்கை காற்றை வாங்கிட்டு எல்லாம் ஜாலியாக தான் போகிறாங்க. நமக்கு பசங்கள்லாம் இருக்கிறனால நம்ம அதுமாதிரி வர முடிய மாட்டேன். பகல் டைமாக இருந்தால் தண்ணிலாம் தெரியும், இப்போ எல்லாம் இருட்டாக இருக்கு. ஏய் உள்ளே உளுந்துறாத, ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நான் உளுந்தா கூட எழுந்திரிச்சு வந்துடுவேன். கம்மியாக இல்லை, மணல் தெரியுது. அதான் சொல்கிறேன், தண்ணி ஒரு ஓரத்தில் தான் கம்மியாக போயிருக்கு. சரி ஓகே போதும், வீட்டுக்கு போகலாமா? எங்க பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம். பழங்கள் வெயில் அதிகமாயிடுச்சுல, அதனால இனிமே பழங்கள் தான் சாப்பிடணும். சரி ஓகே ஓகேயா. என்ன சொன்னாலும் ஊன் தான் சொல்லலாம், ஊன் சொல்ல மாட்டேன். வாங்க போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின மெட்டியை பாத்திரலாமா? பிரித்து பாத்திரலாமா? ஏன்னா நம்ம எடுத்தது தான் கொடுத்துருக்காங்களா இல்லை வேற எதுவும் மாற்றி கொடுத்துருக்காங்களா? நகைசீட்டு போடலான்ட்டு அவங்க பேசுறாங்க, என்னன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாருங்க. என்னது எல்லாம் ஒரு சேவிங்ஸ் தானே, அதுக்காக தானே சொல்ல வராங்க. ஓ அப்படியா? கேக்கல. உனக்கு இருக்க கொழுப்பு யாருக்குமே இருக்காது கௌரி. ஏங்க நான் தான் அப்பப்ப ஏதாவது எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு தானே இது நகைசீட்லாம். இங்க பாருங்க மெட்டி நல்லா இருக்கா பாருங்க. ஏய் மெட்டியை காமிக்கணும்ல. ஏய் சூப்பர் 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 சூப்பர். பாத்தனே அக்கா இது சூப்பரா இருக்கும்க்கா. இல்ல மண்ணு அடுக்கலாம் போய் சேராது, உங்க காலை குத்தாது, உங்க காலுக்கு எந்த புண்ணும் வராது, ஸ்கின்ன டேமேஜ் பண்ணாம பாத்துக்கும்னாரு. என்ன இதுக்கு மேல பார்த்தா ஏதோ நம்ம ரொம்ப நேரம் எதுவும் பாக்குறோமா இல்ல இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. கௌரி நான் இதே கொடுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட கௌரி, நீ போட்டு உருட்டுன உருட்டுல அவர் ரெண்டு பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு ஏய் இந்த பொம்பளை எப்படியா தள்ளி விட்டுலாம். ஒரு ட்ரேவா எடுத்துட்டு வந்தாரு, ஒரு அஞ்சு ட்ரே எடுத்துட்டு வந்தாரு, அஞ்சுலயும் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி வச்சேன். அந்த அஞ்சுல ஃபைனலா பாத்துட்டு இருந்தேன். சோ ஓகே இது இதுதான் எனக்கு பிடிச்சமா இருந்துச்சு, இதை எடுத்து எடுத்து பாத்துட்டு இருந்தேன். ஆனா இங்க பாருங்களேன், இங்க இருந்து வீட்டுல இருந்து வண்டியில கிளம்பும் போதே சந்தில போயிட்டே இருக்கும் போதே ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு அதுபாட்டுதான் நின்றுட்டு இருந்துச்சு, அதுல போய் இடிச்சு என் காலை இடிச்சிட்டாருங்க. சகுனமே சரியில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலத்துல போயிட்டு இருக்கப்ப ஒரு நாய் குறுக்க வந்துச்சு. உடனே என்ன சொல்லிட்டாரு, சகுனம் சரியில்லை அப்படின்ட்டாரு. எப்படியாச்சும் பாதிலே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமான்ட்டு. ஏன்னா சகுனம்லாம் நான் தான் பாப்பேன், புதுசா இவர் சகுனம் சரியில்லை அப்படின்னாரு. ஏன்னா ஒரு மீடியமான ஸ்பீட்ல தான் போவார், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டாரு. அவரை சரி இப்ப என்ன நீ புகழ்ந்து பேசுறியா இல்ல காரி துப்புரியா? இல்ல இல்ல புகழ்ந்துதான் பேசுறேன். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம மெட்டி வாங்கியாச்சு. இத போட்டு விட்டுறீங்களா உங்க கையாலே கௌரி? பரவாயில்ல, சரி குடு. இந்த நீயே ஆசைப்பட்ட குடு. இது என்ன மோதிரமா கையில இப்படி மாட்டி விடுறதுக்கு? சரி ஓகே, அப்புறமா நம்ம சாமிட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். சரி ஓகேவா? ஓகே. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை பை.